ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருட்சகா, யுவர் ஃபேவரட் யூடியூபர். நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்கள் கிட்ஸுக்கு ஷவர்மா, ரோல் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா, அப்போ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க வெளியிலலாம் போய் கேட்க மாட்டாங்க, மம்மி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்களா, அந்த ரோல் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். நம்ம செய்கிறதும் கூட ரொம்ப ஈஸி, சிம்பிள் தான். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பன்னீர் ரோல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிப்போம். இதுக்கு வந்து நான் வந்து வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி வந்து இது எப்படி நான் வீட்டில் வந்து கோதுமை மாவு அரைச்சி ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன். அதோடய லிங்க்கு கார்டில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என்ன பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு கீ, தேவையான அளவு உப்பு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா எந்தளவுக்கு உங்களால் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து ஃபுல்லாக எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துப்போம். ஒரே தெரியாக தண்ணி ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நல்லா சப்பாத்தி மாவு சாஃப்டாக வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துப்போம். இப்போ இது மேலே கொஞ்சமாக கீ இல்லைனா நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு ஆயில் கொஞ்சமாக விட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி மூடி வச்சுருங்க. இல்லைனா மேலே உள்ள லேயர் மட்டும் உங்களுக்கு காஞ்ச மாதிரி ஆயிரும், ஸோ ட்ரை ஆன மாதிரி ஆயிரும் அந்த காற்றுல. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாச்சும் அப்ளை பண்ணி மூடி வச்சுருங்க. இப்போ இது பாட்டே இருக்கட்டும். இப்போ இதில் உள்ள வைக்க வேண்டிய ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிப்போம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆனியன் எடுத்துக்கிறேன். இதுக்கு நிறைய ஆனியன் போடுங்க. எந்தளவுக்கு குவான்டிட்டி வந்து நீங்கள் பன்னீர், மஷ்ரூம் இந்த மாதிரி ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து ஆனியனும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி வந்து இதுக்கு கம்மியாகவே எடுத்துக்கோங்க. நான் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்படியே 200 கிராம்ஸ் வந்து பன்னீர் ஆட் பண்ணுறேன். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஆனியனை வந்து நம்ம பிரியாணிக்கெலாம் கட் பண்ணோம்ல, அந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட் நீட்டாக எந்தளவுக்கு வந்து மெலிசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தக்காளியும் கட் பண்ணி எடுத்துப்போம். தக்காளி நான் எப்போதும் கட் பண்ணுறப்ப அந்த கார்னர் பிளாக் கலரில் இருக்கும்ல, அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தான் கட் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக, நீட் நீட்டாக கட் பண்ணணும்னு கிடையாது. நீட் நீட்டாக கட் பண்ணிவிட்டு ஓரளவு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாகவும் வேணாம், நீட் நீட்டாகவும் வேணாம், அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். பன்னீர் வந்து இந்த மாதிரி வந்து க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு சீஸ் வந்து இந்த மாதிரி ஷீட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற சீஸாக இருந்தாலும் ஓகே, எது இருந்தாலும் ஓகே, நீங்கள் எடுத்துக்கலாம். என்கிட்ட ரெண்டுமே இருந்தனால ரெண்டுமே எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் போட்டு ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணிப்போம். இதை ரொம்ப ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக ஓரளவு ஒரு கோட்டிங் ஃப்ரை ஆன பிறகு நம்ம இதில் தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து சாஃப்டாக குக் ஆனால் போதும். ஆனியனும் சரி தக்காளியும் சரி சாஃப்டாக ஓரளவுக்கு குக் ஆனால் போதும். ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, குக் ஆனால் தான் அதோடய டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே வந்து பன்னீரும் சேர்த்துப்போம். லைட்டாக ஓரளவுக்கு குக் ஆன பிறகு பன்னீரும் சேர்த்துப்போம். ஸோ பன்னீர் வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு அந்த சாஃப்டான ஸ்டேஜ் வரும்ல, அந்தளவுக்கு குக் ஆனாலே போதும். இது கூடவே வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா, தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக ஓரளவு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி குறைச்சோ இல்லை கூடயோ ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து சில்லி ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு அந்த பன்னீர் குக் ஆகிற டைமும் நம்ம போட்டிருக்க அந்த மசாலாஸ் குக் ஆகிற டைமும் வந்து ஓரளவு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த டைமிங் இருந்தாலே போதும். இப்போ இது ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. பன்னீர் வந்து இந்த மாதிரி உடைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக உடையும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு
கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ ஆட் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸ் வந்து வெளியில் வந்து சாப்பிட்ற மாதிரியே அவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் வந்து இது இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஆயிலே வந்து எக் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். அது ஆப்ஷனல். உங்களுக்கு உங்கள் கிட்ஸை சாப்பிடுவாங்க அப்படின்னா வந்து ஃப்ரை பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே பேன்லேயே அதில் இருக்க ஆயிலே வந்து நான் ஒரு எக் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா 2-3 கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படாது, ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம அந்த பன்னீர் அந்த மசாலா அதில் ஆட் பண்ணியிருக்கிறதே போதும். ஸோ அதனால் வந்து இதில் நான் சால்ட் ஆட் பண்ணல, லைட்டாக பெப்பர் போட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பன்னீர்லேயே வந்து சேர்த்து இந்த எக் ஃப்ரையும் ஆட் பண்ணிடுவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிப்போம். 2 வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிப்போம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம வந்து அந்த ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணியிருக்க பன்னீர்லேயே வந்து நம்ம எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதில் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்தி ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். கல் சூடான பிறகு இதை போட்டுப்போம். நம்ம வந்து ரோல் பண்ணுறனால சப்பாத்தி வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. நார்மலாக சின்னதாக போடுறத விட கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு 2 வந்து பண்ணி எடுத்துப்போம். 1 நல்லா குக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு வந்து 80% குக் ஆன பிறகு இந்த மாதிரி வந்து எக்கை வந்து மேலே வந்து அது மேலே ஃபுல்லாக எந்தளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது குக் ஆகிறதுக்காண்டி லைட்டாக திருப்பி போட்டுருங்க. 1-2 இருந்தால் போதும் உங்களுக்கு எக்கு குக் ஆயிரும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து அதை டேன் பண்ணிடுங்க. இப்போது இதில் வந்து நம்ம சீஸ் வந்து இந்த மாதிரி ஷீட்டாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கட் பண்ணி 1/2 எடுத்துக்கிட்டாலே போதும். உங்களுக்கு நான் ரொம்ப பிடிக்கும், கிட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாத்தையுமே வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஃபுல்லாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டு சீஸ் வந்து மெல்ட் ஆகிறதுக்காண்டி மூடி வைக்கிறேன். இப்போ அது மெல்ட் ஆன பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் பன்னீர் ஸ்டஃபிங்கை வந்து இதில் ஃபுல்லாக வச்சு இதை வந்து ரோல் பண்ணிடுவோம். உங்களுக்கு வேணால் வெஜ் மயோனைஸ்லாம் இருக்கும், அதை கூட வேணால் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதை ஆட் பண்ணிங்கன்னா சீஸ் நிறையா வச்சிங்கன்னா மயோனைஸ் கூட ஆட் பண்ண வேண்டியதே கிடையாது. மயோனைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த சீஸோட டேஸ்ட்டு நம்ம போட்டிருக்க அந்த ஆரிகானோ ஃப்ளேவர் அதெல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு இதை அடுத்து வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். இது வந்து ஸ்நாக்ஸாகவோ இல்லை வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவோ இல்லை நைட்டு வந்து டின்னராகவோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்டொமக் வந்து ஃபுல் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிரும். அவங்க எப்போ வந்து ரோல் வேணும் ஷவர்மா வேணும் இந்த மாதிரி கேட்டாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி கொடுத்து பார்க்கலாம். அவங்களுமே இதை கண்டிப்பாக கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. வெளியில் வாங்குறத விட எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பன்னீர் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. மஷ்ரூம், சிக்கன், ப்ரான் இந்த மாதிரி கூட நீங்கள் இதே மெத்தடில் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.